காலத்தின் எட்டாம் நாள். இன்றைய நாளுக்கான நற்செயல், உடன்பிறப்புகளோடு பேசுவோம். நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாமே இருவர் நமக்கு ஏன் ஒருவர் என்று வாழ்கின்ற சமுதாயத்திலே தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காலத்திலே இன்றைக்கு நாம் செய்ய இருக்கிற இந்த நற்செயல் சவாலான ஒன்று. பொதுவாக நம்முடைய உடன்பிறப்புகளோடு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய உறவு முறை எப்படி இருக்கிறது என்பதை சிந்திக்கத்தான் நாம் அழைக்கப்படுகிறோம். உடன்பிறப்புகள் அனைவரும் ஒன்றாக இருக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாகவும் மன நிம்மதியோடும் வாழ்கிறார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் தங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை அமைந்த பிறகு அவர்களுக்குள்ளே ஏன் இவ்வளவு கருத்து வேறுபாடுகளும் சண்டை சச்சரவுகளும் என்பது இன்னும் புரியாத நிலையாகத்தான் நாம் இருக்கிறோம். இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய அக்கா, தம்பி, அண்ணன், தங்கை என்று எத்தனை உடன்பிறப்புகளோடு நாம் பேசாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக நாம் வெட்கப்பட வேண்டாமா? தொடக்க நூலிலே பார்க்கிறோம், ஈசாக்கினுடைய இரண்டு பிள்ளைகள் ஏசா மற்றும் யாக்கோபு. யாக்கோபு தன்னுடைய அன்னையின் தூண்டுதலினால் ஏசா பெற வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை தந்தையிடமிருந்து ஏமாற்றி பெற்று விடுகிறார். பல வருடங்கள் தூரமாக இருந்தாலும் பேசாமல் இருக்கின்றார். ஆனால் தன்னுடைய சகோதரன் ஏசாவிடம் மன்னிப்பு கேட்க முடிவு செய்கிறார். ஏசாவும் மன்னிக்க தயாராகிறார். அப்பொழுது யாக்கோபு ஏசாவிடம் சொல்கிறார், உமது முகத்தை காண்பது கடவுளின் முகத்தை காண்பது போல் இருக்கிறது, ஏனெனில் நீர் கனிவு காட்டுகிறீர். நாம் எப்பொழுது நம்முடைய உடன்பிறப்புகளோடு பேசி கனிவு காட்டுகிறோமோ நம்முடைய முகங்களும் கடவுளை போல இருக்கும், பிரகாசிக்கும். எனவே இன்றைய நாளுக்கான இந்த நற்செயலை நாம் செய்வோம், உடன்பிறப்புகளோடு பேசுவோம். ஆமீன்.